கைஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு டேப் வந்துருக்கு. இந்த டேப்பை வச்சு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, டெஸ்டிங். ஸோ இந்த டேப் வந்து உங்களால் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃப்ளக்ஸ் டேப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்களே அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும். இந்த டேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா சக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து ஒட்டுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். அந்த ஒரு டேப் தான் இந்த ஃப்ளக்ஸ் டேப். இந்த ஃப்ளக்ஸ் டேப் வந்து ரியல் லைஃப்பில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பேரல் வந்து இருக்குது. பேரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ தண்ணியை ஃபுல்லாக நெப்பிட்டு இதுலேருந்து லீக் ஆகிற தண்ணியை இந்த டேப்பை யூஸ் பண்ணி அடைக்க முடியுதா, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த அண்டர் வாட்டர் தண்ணிக்குள்ளே நீங்கள் எதாவது வேணால் ஒட்டலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம்மாக இருக்கட்டும், தண்ணி போகக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை வேணால் யூஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம எதை வேணால் ஒட்ட வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ரியலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்போ போல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஓகே கைஸ், இதான் அந்த டேப். அந்த டேப் வந்து நான் அமேசானில் போய் பண்ணியிருந்தேன். அண்ட் இது எப்படி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒட்டுறது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டேப் வந்து நீ தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். குச்சி குச்சி இப்போ எங்கிட்ட டேப் இருக்குது, இது மேலே பேப்பரை போட்டிருக்காங்க. கைஸ் இதான் அந்த டேப். ரொம்ப திக்னஸ் என்ன சொல்கிறது, நல்லா ஷீட்டு மாதிரி வந்து இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹார்டாக திக்னஸாக வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து வாட்டர் ஒட்டுறதுக்காகவே இது ஸ்பெஷலாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். செம்மையோட அப்படி என்னிங்கன்னு முடியும். ஓகே, ஒட்டுறது தேவைன்னா கொஞ்சமாக அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த பேரலில் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு இந்த டேப் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க இந்த ஹோல் வரைக்கும் நம்பிருச்சு. இப்படியே விட்டோம்னா தண்ணி கொஞ்சமாக வரும். நிறைய ஃபோர்ஸில் வந்தால் தான் இந்த ஃபோர்ஸோடு வந்து நம்மளோட டேப்பை யூஸ் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இது ஒட்டுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹோல் வந்து நம்ம அப்படியே மூடிடலாம். மூடிட்டோம்னு வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரம்மு ஃபுல்லாக வந்து நம்பிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கையை எடுத்தோம்னு வச்சிங்க, செம்ம ஃபோர்ஸில் வந்து தண்ணி வரும். இப்போ பார்க்குறீங்களா, இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா நிறையா வருதா. அதான் இன்னும் வந்து நிறைய நம்பிருச்சுன்னா இன்னும் ஃபோர்ஸாக வரும். நம்பி அடிச்சுக்கிடும். A few moments later. Guys, நம்மளுடைய பேரல் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து நெப்பியாச்சு. இப்போ நம்மளுடைய டேப் இந்த இருக்க போகிறோம். இதை வச்சு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இப்படி தான் இந்த சைடு தான் ஒட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டுது. என்ன பண்ண போகிறேன்னா, அவ்வளோதான், இது அப்படியே அடித்து நம்ம வந்து ஒட்ட வேண்டியதான். ஏ, தண்ணி லீக்காமல் போடுறா அப்படி இந்த சைடு வந்துக்கோ, அப்போ தான் எனக்கு கை வாவு வரும். எடுத்துக்கணும். ரெடியா? ரெடி. காய்ச்சனோடைய பிரிச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம. அவ்வளோதான், இப்போ இது வந்து ஒட்ட தயாராக இருக்குது. இதை கரெக்டாக ஒட்டணும் கூட எனக்கு தெரில. தம்பி விட்றாத தண்ணியா? ரெடி, இது வரேன். நான் 3 சொன்னோன்னே எடுத்துரு. சரியா? அப்படியே வச்சு ஒட்ட முடியாதா? சைடில் ஒட்டிட்டு தான். அப்படி அப்படி தான் வச்சு ஒட்டணும். அப்போ ஒட்டுமா இருப்பேன். அப்படி தான் அவங்க விளம்பரம் பண்ணா. ஐயா, இப்போ ஒட்டலன்னு செத்து வாங்க. ரெடியாக இருந்த? ரெடி, 3, 2, 1. ஐயோ, எடுக்கு, எடுத்துட்டு ஒட்டு. ஆஹா, பொறுமையாக வெயிட் பண்ணி ஒட்டி இருந்துருக்கலாமா? இரு, எடுத்துகிட்டு ஒட்டி பார்ப்போம். எடு.
எப்படியா கஷ்டப்பட்டு ஒட்டிட்டேன். ஒட்டியாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒட்டினேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்லிப் ஆகிருச்சு கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேரம் வந்து என்னால் ஒட்ட முடில. அகைன் வந்து நான் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒட்டினேன், எடுத்துட்டால் மறுபடியும் ஒட்டாதோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஒட்டிருச்சு. அதான் அதில் ஆச்சரியம். அவர் எப்படி இருக்குங்க? நல்லா அப்படி நல்லா ஒட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்கள் எடுத்துகிட்டு வராது. பட் இது இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரில. மேபி இதை ரியல் டெஸ்ட் பண்ணுறது இப்படியே வச்சு நம்ம ரெகுலராக தண்ணி பிடிச்சி பார்த்தோம்னா தெரியும். நமக்கு அங்கே நமக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு ஒட்டின நல்லா, அதனால இருக்கும். ஃபஸ்ட்டு ஒட்டிலே நல்லா ஒட்டினா இருக்கும். ஆனால் நல்ல திக்னஸாக அந்த ஹார்டாக வந்து இருக்கு, ஷீட்டு அழுத்தமாக இருக்கு. அதனால வந்து அவ்வளோ சீனை எடுத்துகிட்டு வராது. உள்ளேருந்து நமக்கு இன்னும் நல்லா நீளமாக பெருசாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஒட்டலாம். அப்புறம் சென்டர் அமுக்குற மாதிரி ஓடி பாவா. எப்படி அடிச்சு வச்சுக்கோ, தண்ணி இருக்குல்ல. அனிப்பா செகண்ட் டைம் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சின்ன கொலாப்ஸ் ஆகிருச்சு. மொதல் டைம் ஒட்டி அப்புறம் பிரித்து மறுபடியும் ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து ஒட்ட போகிறேன். செகண்ட் டைம் ரெடியாடா ப்ரோ? பொறுமையாகவே ஒட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெடியா? 3, 2, 1 எடுறா. கரெக்டாக ஒட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ எஜ்ஜில் ஒட்டியிருக்கேன், மிஸ் ஆயிடுச்சு. பட்டியாச்சு. அதை ஒட்டுதா என்ன நல்லா உண்டா? எதுவுமே ஒட்டுது, அவ்வளோதான். அதில் இருக்க கூட அந்த பிசின்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒட்டாது. ஃபஸ்ட் டைம் மொதல் முதல்ல எப்போ நம்ம ஒட்டுறோமோ அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த பசையை தான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டுவோம். ஸோ இன்கேஸ் வந்து சரியாக ஒட்டலன்ட்டு பிச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் அதுக்கு மேலே ஒட்டணும்னு வச்சுக்கேன், ஒட்டாது. ஃபஸ்ட் டைம் ஒட்டுறது தான் ஃபிக்ஸ்டு, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் வந்து அடைச்சாச்சு. ஸோ நம்மளுடைய இந்த டேப் நல்லா தான் அந்த ஒர்க் பண்ணிச்சு. காய்ச்சி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் இருக்குது, நீங்கள் இந்த டேப் வாங்கி யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டி சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு புதிய வீட்டில் உங்களை மீன் பார்க்க வரைக்கும் இட்ஸ் மை மிஸ்டர் செஞ்சிடி. காய்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஜங்கிலி ரம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன், இப்போவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்களும் ரம்மி ப்ளே பண்ணுங்கள்.